வணக்கம். நம்மளுடைய காந்தியுடைய பிறந்த நாள்ல 11 வயது இருக்கக்கூடிய அஸ்வினி குமார் வந்து இன்னைக்கு ஒரு உலக சாதனை பண்ணியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பல நாடுகள்ல வந்து போர் நிறுத்தம் அப்படிங்கறதே இல்லாம எல்லா இடத்துலயும் வன்முறைகள் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம உலகத்துல அமைதி நிலவனம், அதோட வந்து போர்களை நிறுத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தியும், அதோட வந்து நம்மளுடைய காந்தி வழியான அகிம்சையை நிறைய பேர் இன்னைக்கு பின்பற்றதே இல்லை. எல்லாருமே இன்னைக்கு மொபைல் உலகமும் அவசர கால உலகமா இருக்குங்கிறது தான் ஓடிட்டு இருக்கு. இதுல பொறுமை அப்படிங்கறது வந்து நம்ம நிறைய பேருக்குமே கிடையாது. அந்த இடத்துல பொறுமையோட அகிம்சையும் பின்பற்றணும் அப்படிங்கறத வந்து வலியுறுத்தி தான் இன்னைக்கு வந்து அஸ்வினி குமார் 6 கிலோமீட்டர் 13 நிமிஷத்துல வந்து ஓட்டி சாதனை படுத்திருக்காரு. அதுவும் எப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கையில தேசிய கொடியும் ஏந்தியும், இன்னொரு கையில வந்து போர்களை நிறுத்தணும், அகிம்சை வழியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற பதாகையில கைகளை ஏந்தியும் இடைவிடாது அவங்க வந்து ஓடி இருக்காங்க. அதுவும் அது ரோடுன்னு பார்த்தோம்னா, மேடு பள்ளம் நிறைஞ்ச அந்த ரோடுகளையுமே வந்து ஓட்டுறது சாதாரணமாக ஓட்டுறதே கஷ்டம். அதுலேயும் வந்து கை எடுத்துட்டு ஹேண்டில் பார் டச்சே இல்லாமல் வந்து ஒரு குழந்தை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய உலக சாதனை. எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்தில் அங்கீகரிக்கிறோம். சேலத்திலேருந்து ஹேமலதா. வந்தே மாதரம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். என் பெயர் ரமேஷ், நான் ஐசிஎஃப்பில் பணியாற்றி வருகிறேன். எனது மகன் சிறுவன் அஸ்வினி குமார், 11 வயதுடைய சிறுவன். இதற்கு முன்பதாக 3 உலக சாதனை படைத்திருக்கிறார். இன்று மகாத்மா காந்திஜி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு உலகத்தில் தொடர்ந்து நடந்து வரும் போரை தயவுசெய்து உடனடியாக நிறுத்தும்படியும், உலகத்தில் முழு அமைதி காக்கும்படியும் மகாத்மா காந்திஜி அவர்கள் உலகத்திற்கு போதித்த அகிம்சையை கடைப்பிடிக்க வேண்டியும், அதனை வலியுறுத்தியும் உலக நாடுகளுக்கு ஒரு அவேர்னஸ், அது விழிப்புணர்வு ஏற்படுத்தியும், 2 கைகளை தொடாமல் ஒரு கையில் தேசிய கொடியும் ஒரு கையில் மேற்கண்ட வாசகங்கள் ஏந்திய பலகை ஏந்தியும் 6 கிலோமீட்டர் 13 நிமிடத்தில் ஓட்டி நோபல் உலக சாதனை படைத்திருக்கிறார். இந்த சாதனைக்காக ஒத்துழைப்பு அளித்த பத்திரிகையாளர்களுக்கும், முனைவர் நோபல் வெல் ரெக்கார்டு போர்டு டைரக்டர் முனைவர் ஹேமலதா மேடம் அவர்களுக்கும், ஐசிஎஃப்புடைய தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும், அனைவருக்கும் எனது தாய்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதா கி ஜே. மிக சிறப்பான முறையில் நம்மளுடைய மீடியாவில் வரவைத்து அன்பு சகோதரியும் அவருடைய கணவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு ஐசிஎஃப்னுடைய அசோசியேஷன் சார்பில் நான் வாழ்த்துவதில் பெருமைப்படுறேன். ஹாஸ்பிட்டல் கண்டி மெம்பர் என்ற மட்டும் பெருமைப்படுறேன். இவங்களை போல சேவை செய்கிறதுக்கு குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு முன்மாதிரி தான்றது இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு இவங்க சேவையை பாராட்டுவதும் இல்லாமல் இவங்களை நாங்கள் மீண்டும் ஒருத்தருடைய பயன்படுத்த இந்த நேரத்தை தெரிந்து கொண்டு இவரை வாழ்த்துவதில் பெருமைப்பட்டு இவர்களை. என் பேர் அஸ்வினி குமார், நான் 6வது வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்றே உலக சாதனை படைத்து நம்ம நாடுகளில் இருக்கிற இந்த போர்களை நிறுத்தி நம்ம அமைதி கொள்ளலாம். நம்ம போர் தொடர்றதுனால நம்ம அப்பாயும் நம்ம விலங்குகள், மனிதர்கள் அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போகிறாங்க. நம்ம போர்களை நிறுத்தி அமைதி சொல்லி இருக்கின்றோம். அத்தனை நம்ம காந்திஜி வர இது பெருநாளை முன்னிட்டு நான் இந்த வேர்ல்ட் கார்டு செஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ.